ஆற்ற தஞ்சை சுகுமாரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தவத்திரு சசிசி லட்சுமிசேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய சுவாமிகள் அவர்களுக்கும், தமிழ்நாடு அருகர் திருமேனி பாதுகாப்பு குழுவை சார்ந்த ரிஷி உள்ளிட்ட அன்பர்கள் அனைவருக்கும், இங்கே வேலையிலே இருக்கின்ற ஆந்தோர் பெருமக்களுக்கும், பேரன்பு கழுமிய சாந்தோர் பெருமக்களுக்கும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்ற மட்டதாரி கிராமத்தைச் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிம்சை நடையாக இருந்தாலும் சரி, அருகர் திருமேனி பாதுகாப்பு குழுவின் சிறப்பு பூஜையாக இருந்தாலும் சரி, எனக்கு எப்பயும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால் அறங்களை சொல்லுதல். அறங்களை சொல்லுதல். இன்னைக்கு சீதரன் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், அறம் சார்ந்த ஒரு விஷயம். சமணர்களால் சொல்லப்பட்ட ஐந்து மகா நெறிகளை சுட்டி காட்டினார். கொல்லாமை, பொய்யாமை, கல்லாமை, காமமின்மை, அவாவின்மை, இது ஐந்து மகா நெறிகள், மகா விரதங்கள். அதுல ஒன்று சொன்னார், இல்லறத்தார பொறுத்தப்பட்ட வரைக்கும் காமமின்மை, அதுக்கு பதிலாக பிறன்மனை விளையாமை, பிற மகளிரை நாடி செல்லாமல் இருத்தல். அடுத்து ஆசை இல்லாம இருக்க முடியாது, அவாவின்மைன்றது கஷ்டம் சொல்லிட்டார் அவர். அதாவது மிகுபொருள் விரும்பாமை, அதை நாம கடைபிடிக்கணும், ஐந்து மகாவிரதங்களை சொன்னார். இப்ப கொல்லாமை முதன்மையான விரதம், சமணர்களால் சொல்லப்பட்ட முதன்மையான விரதம் கொல்லாமை, அதுல அடிப்படையான விரதம் அவாவின்மை. ஏன்னா அடிப்படைன்னு ஏன் சொல்றதுன்னா, ஆசை இருந்ததுன்னு வச்சுக்க, ஆசை கொஞ்சம் தான் அது பேராசையா மாறும். பேராசை மாறினா ஒரு பொண்ணை பார்க்கறேன்னு வச்சுங்க, நான் இல்ல ஒரு பொண்ணை பார்த்தா இந்த வயசுல பார்க்க முடியாது சார். ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை அடையலாம் போல தெரியும், கிடைக்காது. அது கிடைக்காத உடனே எப்படியாவது நாம வந்து பொய் சொல்லியாவது இந்த பொண்ணை ஏமாத்தி நம்ம அடைஞ்சுள்ளான்னு தோணும். அப்பயும் முடியலன்னா நம்ம கொலை பண்ணா என்னன்னு தோணும். இந்த பொண்ணை திருடிட்டு கொண்டு போயிட்ட எடுத்துட்டு போட்டா என்ன பாருங்க படிப்படியா. அதான் அவாவின்மைய வந்து அடிப்படை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொன் விஜயகுமார் அவர்கள், அவரை அவரை பார்த்தாலே அவர் கண்ணத்தை கிண்டு இன்னைக்கும் அவ்வளோ அழகா இருக்கார். அவரும் ஒரு அருமையான கருத்தை சொன்னாருங்க. மேரு மந்திர புராணத்துல இந்த அவாவின்மையை பத்தி சொல்லும் பொழுது மூன்று பேரை பேர் சொன்னாங்க. வைஜயந்த மகாராஜா, அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க சஞ்சயந்தன் சயந்தன் பேரு, மூணு பேரும் முனிகள்ங்க. நல்லா கவனிச்சிங்க, மூணு பேரும் சிறந்த முனிகள். அவங்க தவத்தை அருமையா ஏற்றிருக்கிறார்கள். வைஜந்த மகாராஜா அவரு காதி கர்மால கெடுத்து கேவலஞானம் அடைஞ்சு விடுறாரு. அவரு கேவலஞானம் அடைஞ்ச உடனே யாரு வருவாங்க, தேவர்கள்லாம் அங்க வருவாங்க. அதான் சொன்னார் அவர். மேரு மந்திர புராணத்தை எப்படி சொல்லணும்னு சொல்ற பொண்ணு என்ன, மேரு மந்திர புராணத்தை மட்டும் வித்தியாசமா சொல்லணும், சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போக கூடாது. நல்லா கவனிக்கணும் நீங்க இந்த முக்கியமான ஆசை இல்லாம இருக்கிறதுக்கு முனிகளுக்கு எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றோம் பாருங்க. நல்ல அருமையான தவம் சஞ்சயந்தனுக்கும் சயந்தனுக்கும், சயந்தன் தான் கடைசி பையன். இன்னும் கொஞ்சம் தவம் பண்ணா போதுங்க, கேவலங்கான அவரு அடைஞ்சு போய வேண்டியதான். எல்லையில்லா இன்பம், எல்லையில்லா தெளிவு, எல்லையெல்லாம் அறிவு, எல்லையெல்லாம் சுகம், எல்லையெல்லாம் ஆற்றல்லாம் கிடைக்க போகுது யாருக்கு, சயந்தனுக்கு. நல்லா கவனிச்சிங்க. அப்ப வைஜந்த மகாராஜா வந்து கேவலஞான அடைஞ்ச உடனே தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள்,
தர்ணேந்திரன் வரா. தர்ணேந்திரன் அழகு இருக்கு பாருங்க, சும்மா சாதாரண விஷயம். தர்ணேந்திரனை பார்த்தா எல்லாரும் மயங்கிடுவாங்க. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, சொன்னீங்களா நீங்க அங்க. தர்ணேந்திரன் வந்த உடனே அவர் எப்படி இருக்காரு, வாமன முனிவர் எழுதுறார் பாருங்க. நிழல் உமிழ்ந்து இளங்கும் மேனி நிறைமதி முகமும் செம்பொன் கழல் அணிந்திலங்கும் பாத கமலங்கள் காமனேயும் குழல் அணிந்து இளங்கும் நல்லார் வடிவினால் குழைய வாங்கும் தழலரும் தன்மைத்து அத்தருணனது உருவம் தானே. எவ்வளவு அழகு பாருங்க. நிழல் உமிழ்ந்து இளங்கும் மேனி, நிழல்லாம் பிரகாசமான ஒளி, அப்படியே வழிஞ்சு ஓடுதாங்க யாரு மேல, தர்ணேந்திரன். பாக்க எப்படி இருப்பான், நிழல் உமிழ்ந்து இழுக்கும் மேனி. நிழல்லாம் நிழல் கிடையாது, ஒளி, ஒளி அப்படியே வழிஞ்சு ஓடுதான், அந்த அளவுக்கு வெள்ளையா இருக்க. நிழல் உமிழ்ந்திழங்கும் மேனினா உடல், நிழல் உமிழ்ந்திழங்கும் மேனி நிறைமதி முகமும், முகம் எப்படி இருக்குங்க, நல்ல முழு நிழவு போல இருக்கான். நிழல் உமிழ்ந்திழங்கும் மேதி மேனி நிறைவடி முகமும் செம்பொன் கழல் அணிந்து இழங்கும் பாதம் கமலங்கள் காமனேயும். அந்த செம்பொன்னால் ஆன ஈரக் கழல் அணிந்திருக்காராம், அது கீழே இருக்க பாதங்கள் வந்து தாமரை போல இருக்கான், மொட்டத்துல காமன் போல மன்மதம் போல இருக்காராம். அப்படி இருந்துட்டா பரவாயில்லைங்க. அவர் வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, குழல் அணிந்து இளங்கும் நல்லார் வடிவினால் குழைய வாங்கும் அப்படி சொல்லணும். குழல்னா என்ன, நல்ல தலையில நல்ல முடிய அழகா வச்சுக்கிட்டு அலங்கரிச்சு அழகா இருக்க பொண்ணுங்கள்லாம். குழல் அணிந்து இளங்கும் நல்லார் வடிவினால், தர்ணேந்திரன் தன்னுடைய உருவத்தினால் அப்படியே அவங்கள குழைய வச்சிடறான். பொம்பளை பிள்ளைங்கலாம் அவங்களை அப்படியே கவர்ந்துடுறான். அப்படி போய் தக தக தகன்னு இருக்குதான் உடம்பு. தழுறும் தன்மைத்து அத்தருணனது உருவம் தானே. ஏழு உமிழ்ந்திழங்கும் மேனி நிறைமதி முகமும் செம்பொன் கழல் இணைந்து விளங்கும் பாதங்கள் காமனேயும் குழல் அணிந்து இழங்கும் நல்லார் வடிவினால் குடைய வாங்கும் தழுறும் தன்மைத்து அத்தருணனது உருவம் தானே. இப்பேற்பட்ட உருவம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. தர்ணேந்திரன் வந்துகிட்டு இருக்கான், சஞ்சயந்தன் இந்த விஜய் வைஜயந்தன் கேவலிங்கான அடைஞ்சத பாக்குறது. அப்ப சஞ்சயந்தனும் பாக்குறான் தர்ணேந்திரன, அவன் தம்பி சயந்தனும் பாக்குறான். பார்த்து என்ன பண்ணணும், இவங்க முடி சாதாரண தர்ணே, நமக்கு தர்ணேந்திரன் பத்மாவதி அம்மன் ரொம்ப முடியும், அவங்களுக்கு முடிகளுக்கு தேவையில்லை. சயந்தன் பாக்குறான், இவ்வளவு அழகா இருக்கானேன்னு பார்த்துட்டு ஒண்ணு நினைக்கிறாங்க. அது அருமையான பாட்டு மேற்பந்த புராணத்துல, ஆங்கு அவன் உருவம் காணா அருந்தவ சயந்தன் அந்தோ. யார் வார்த்தை போடுறதுங்க, வாமன முனிவர் போடுற. பின்னாடி வரத்துக்கு என்ன நினைக்க போறான்றது அவர் தெரிஞ்சு போச்சு, எழுதும் போதே தெரியுதுங்க அவருக்கு. ஆங்கு அவன் உருவம் காணா, அங்க அவன் தர்ணேந்திரன் உருவத்தை காண்கிறான் சயந்தன் அப்படின்னு வாமன முனிவர் போறாரு. ஆங்க அவன் உருவம் காணா அருந்தப சயந்தன் அந்தோ. அவன் சொல்றான், வீங்கிய தவத்தினாலே மேல் இவ் உருவாக என்ன, என்னுடைய உயர்ந்த தவத்தால இதுபோல தர்ணேந்திரன் உருவம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான். நீங்கிய காட்சிதாய, நற்காட்சி போயிடுதான். நிதானத்தை நிறைய நின்றான் சல்லியம் சொன்னார் பாருங்க இவரு, நிதான சல்லியம். நிதான சல்லியம் தான் நல்ல முனியா நான் இருக்கேன். முனியா இருந்து தர்ணேந்திரனை பார்த்து, இதை விட பெரிய பதவி கிடைக்க போகுது, மோட்ச சுகமே கிடைக்க போகுது, அருகந்த பதவி கிடைக்க போகுது. அதை விட்டுட்டு தர்ணேந்திரனை பார்த்து அவன் உருவத்தை பார்த்த உடனே, என்னுடைய உயர்ந்த தவத்தாலே இது போன்ற உருவம் எனக்கு வர வேண்டும் என்று நினைத்தான். அவளுக்கு நீங்கிய காட்சிதாய நற்காட்சி போயிடுச்சு. நிதானத்தில் நிறைய நின்றான், நிதான சல்யம் என்று விருப்ப சிந்தனையிலே நினைத்து நின்றான்.
என்ன பிரயோஜனம்? அடுத்த வரி போடுறாருங்க இவரு மாமன முடிவர், அரும் தவம் தாங்கி மேறு அனைவருக்கு ஏழு மாசை துரும்பிடை தோண்டினேனும் துகளினும் சிறியராவார். அருந்தவன் இவனிடம் கண்டோம் ஆசை இல்லாமை என்றோ பெருந்தவமாதல். அதோடு முடிகிறார். அருந்தவன் தாங்கி, கடுமையான தவத்தை தாங்கி மேறு அனைவருக்கு ஏழு மாசை, மேருமலை போன்ற தவத்திலே சிறந்த முடிகளுக்கு ஏற்படக்கூடிய ஆசை, துரும்பிடை தோன்று வேணும், துரும்பு மேல அந்த ஆசை வந்தா கூட துகளினும் சிறியராவர், சிறு துகளை காட்டிலும் அற்பராவர். அந்த தன்மையை இவங்கிட்ட பார்த்தோம் சயந்தங்கிட்ட. ஏன்னா ஆசை இல்லாம எந்தோ பெருந்தவமாதல், ஆசை இல்லாம இருக்கிறதாயா தவம். அருந்தவம் தாங்கி மேறு அனைவர் கேளும் ஆசை துரும்பினை தோன்றுமேனும் துகளினும் சிறியராவர். அருந்தவன் அவனிடம் கண்டோன் ஆசை இல்லாம எந்தோ பெரும் தவம் ஆதல் அப்படின்னு முடிகிறார். ஆசை இருக்கக்கூடாது முடிகளுக்கு, கொஞ்சம் கூட ஆசை இருக்கக்கூடாது. அந்த ஆசை இருந்தா அவங்க துகள் இருக்கு பாருங்க, முடிகள் கிடையாது துகள், அதை விட அற்பராதம். இந்த ஆசை இல்லாம இருக்கிறதுக்கு நாம ஒன்னே ஒண்ணு நினைக்கணுங்க எல்லாரும். அது நினைச்சுட்டா பாருங்க, நான் இப்ப சொன்ன பாருங்க, நல்லா மேக்கப் போட்டு சினிமா நடிகர் மாதிரி வந்திருக்காருன்னு சொன்னாரு சமணராகங்கள் அன்பர். நல்லா பார்த்து வெள்ளையாடுங்கன்னு ரிஷிகிட்டு நான் கூட சொன்னேன். ஆனா இதெல்லாம் நினைச்சு நிக்குதா? 25 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா? மெயின்டைன் பண்ணாலும் போயிட்டே இருக்கும். அதுதான் சிவகாசி நம்மளுடைய ஒரு பாட்டு, இந்த நிலையாமை உணர்த்துக்கு அருமையான பாட்டுங்க. தேன் சென்ற நெறியும் தண்ணீர் சிறிதரை போரை போத்து மீன் சென்ற நெறியும் போல விழித்து இமைப்பவர்க்கு தோன்றா மாய்ந்து போ மக்கள் வாக்கை. மான் சென்ற நோக்கின் மாதே ஊன் சென்று தேய சிந்தித்து உகுவதோ தகுவது. பதுமைக்கு அவங்க தோழி சொல்றா, சீவகன் பதுமையை விட்டு போயிட்டான், ஊழ்ந்து ஊழ்ந்து பிறண்டு அழுகுறாங்க பதுமை. அவ தோழி பாக்குற, என்னடா இது, ஓனா வர போறாரு, இதுக்கு போய் இந்த காலத்துல எந்த பொண்ணு அழுவாது, திருப்பி வந்துட போறாரு, வாழ்க்கைய பத்தி தெரியாதிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தோழி பதுமைக்கு சொல்றாங்க. தேன் சென்ற நெறியும், தேன் தேனி, தேனி பறந்து போகுதுன்னு வச்சுக்க, இப்படி போகுது, அதை பார்க்க தெரியுமாமா, கண்டுபிடிக்க முடியுமா? அது போயிட்ட பிறகு இந்த இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேன் சென்ற நெறியும் தென்னீர் சிறிதரை போரை போத்து மீன் சென்ற நெறியும், தென்னீர்னா தெளிந்த நீர், சிறுதிரை போத்து சிறிய அலைகளை போர்வையாக போத்து கொண்டு மீன் சென்ற நெறியும், நெறியின வழி மீன் சென்ற பாதையும் தெரியுமா? தெரியாது. அதுபோல தேன் சென்ற நெறியும் தண்ணீர் சிறிதரை போர்வை போத்து மீன் சென்ற நெறியும் போல விழித்து இமைப்பவருக்கு தோன்றா மாய்ந்து போ மக்கள் யாருக்கை. விழித்து இமைப்பவர் யாரு நினைக்கிறீங்க சொல்லுங்க? விழித்து இமைப்பவருக்கு தோன்றா, நீ சொல்லுமா? விழித்து இமைப்பவர்கள் யாரு? கண்ணை திறக்கிறது மூடுறது அப்படி யாரு? எல்லாரும் தான் மக்கள். கவனிக்கலாம் தெரியுது, நீங்க வேற ஏதாவது சிந்தனை இருக்கீங்க. தேன் சென்ற நெறியும் தண்ணீர் சிறிதரை போர்வை போத்து மீன் சென்ற நெறியும் போல விழித்து இமைப்பவருக்கு தோன்றா. விழித்து இமைப்பவர் யார்? நாம தான். நமக்கு தெரியாது, இது தெரியாது. மாய்ந்துமோ மக்கள் யாக்கை, நம்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது தெரியாது. சீரன ஒரு 7 வருஷத்துக்கு மாதிரி நான் பார்த்தேன், இன்னும் அழகா இருந்திருப்பாரு. போயிட்ட ரிஷிய பார்த்திருக்கேன், நல்ல இளமையா நல்லா இருப்பாரு, இப்ப பார்த்தா குண்டாயிட்டாரு. பொண்ணு விஜயகுமார பாக்குறேன், ஏன்னா அந்த யாக்கை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரும், அது தெரியாது நமக்கு. தெரியுமாங்களா? நீங்க போட்டோ எடுத்து பார்த்தா தெரியும். போட்டோ எடுத்தீங்க வச்சுக்க, ஒரு 20 வருஷம் போட்டோ நீங்க எடுத்து பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா? அதாவது விழித்து இமைப்பவருக்கு தோன்றா மாய்ந்து போ மக்கள் யாக்கை. மாய்ந்து போம்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிய போறது, மக்களுடைய உடல் அழிவு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மான் சென்ற நோக்கின் மாதே, மான் போன்ற வருந்த பார்வையுடைய பதவியே கேள்,
அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு நீ கவலைப்படாத, இதுக்காக வருந்துவது சிந்தித்து உகுவது தகுவதோ, சிந்தித்து அதுக்காக வருத்தப்படுவது தகுதியானதா, நீ விட்டுடு. தேன் சென்ற நெறியும் தென்னீர் சிறுதரை போர்வை போத்து மீன் சென்ற நெறியும் போல விழித்து இமைப்பவருக்கு தோன்றா மாய்ந்து போ மக்கள் யாக்கை, மான் சென்ற நோக்கின் மாதே நீ வருந்தாதே என்று இந்த பாடல் அப்படின்னு வந்து. அதனால ஆசையை நம்ம அடக்கணும்னா ரெண்டு பாயிண்ட் மனசு, ஒரு பாயிண்ட் மனசுல வச்சுக்கணும், நிலையாமையை நினைக்க வேண்டும். அதான் சமணம் அளித்த கொடை நிலையாமை. நிலையாமையை கடைபிடிச்சாதான் ஆசை அடங்கும். ஆசை அடங்கினாதான் நம் தானம் செய்ய முடியும். தானம் செஞ்சாதான் புண்ணிய ஆசரம் வரும். புண்ணிய ஆசரம் இருந்தாக்கதான் மனித குலத்துல நல்ல குலத்துல பிறக்க முடியும். மனித குலத்துல பிறந்தாதான் ஏதாவது ஒரு பொருள இருவினைகளை அகற்றி ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். அந்த வகையில சமணம் அளித்த அறக்கொடை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மகாவிரதங்கள் அனுவிரதங்களை போக அது பிறகு சொல்லணும்னு சொன்னீங்கன்னாக்கா, நிலையாமை. நிலையாமையை உணர்ந்தால்தான் நம்ம ஆசையை விட முடியும். ஆசையை விட்டால்தான் மிகுபொருள் விரும்பாமலும் நாம் தானமும் அளிக்க முடியும். அந்த வகையில இந்த அருகத்திருமேனி பாதுகாப்பு சிறப்பு பூஜை செய்யும் போது என்னுடைய அவரு ஆசையை விட்டுட்டாரு. அவர் அந்த ஆசை இருக்கலாம், எந்தெந்த ஆசை இருக்குன்னே இருக்கு, அது ஒரு பாடலே இருக்குது, அது சொன்ன உடனே லேட் ஆயிடும். அந்த வகையில இன்றைய அருகத்திருமேனி பாதுகாப்பு குழு நடத்தும் அந்த சிறப்பு பூஜையில நான் சொல்லக்கூடிய அறம் ஆசை இல்லாமை நிலையாமை என்று கூறி வாய்க்கால் எதுமைக்கு நன்றியோடு விடுகிறேன். நன்றி, வணக்கம். நிலையாமை குறித்து அழகாக தெளிவாக நமக்கு எல்லாம் புரியும்படி விளக்கி சொன்ன ஐயாவுக்கு வந்து வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். அவர் ஆல்வேஸ் ஏன்னா அறம் பற்றியோ மரம் பற்றிய கருத்துக்களை நமக்கு எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ற மாதிரி எப்பவுமே அறத்தை படிச்சுக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா. அதனால அவருக்கு ஏஜ் ஆகாது, ஆல்வேஸ் யூ 16 தான் அவரு என்ற கருத்தை இது தெரிவித்துக் கொண்டு 61 6 ஐயா.